சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே கந்துவட்டி கொடுமையால் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் தீக்குடிக்க முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் மாவட்டம் தலைவாசல் பகுதியைச் சேர்ந்தவர் நாகராஜன் தள்ளுவண்டியில் காய்கறிகள் வியாபாரம் செய்து வரும் இவர் வரகூர் செந்தில் என்பவரிடம் 20,000 ரூபாய் வட்டிக்கு கடன் வாங்கியுள்ளார். அதில் 16,000 ரூபாய் வட்டியுடன் திருப்பி செலுத்திய நிலையில் மீதம் 4,000 பணத்தை செலுத்துவதில் காலதாமதம் ஏற்பட்டதால் கடந்த மாதம் 20ஆம் தேதி நாகராஜன் வீடு புகுந்து செந்தில் தகாத வார்த்தையால் பேசி குடும்பத்தினரை அடித்து உடைத்ததாக கூறப்படுகிறது. இதில் நாகராஜன், அவர் மனைவி உள்ளிட்டோர் படுகாயமடைந்தனர். இது தொடர்பாக காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் நடவடிக்கை எதுவும் எடுக்கப்படவில்லை என தெரிகிறது. இந்த நிலையில் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளிக்க வந்த நாகராஜன், அவரது மனைவி மற்றும் மாமியார் ஆகியோர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக நுழைவு வாயில் அருகே தீக்குளிக்க முயன்றனர். அப்போது அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த காவலர்கள் அவர்களை தடுத்து நிறுத்தி விசாரணை மேற்கொண்டனர்.